தமிழகத்தில் லூலு மால் திறக்கவும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடி நெல் கொள்முதல் செய்வதையும் தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். தலைவர் விக்ரமராஜா பேட்டி. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவையில் அண்மையில் லூலு மால் திறக்கப்பட்டதால் வணிகர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து, அதேபோல் தமிழகத்தில் வேறு எங்கேயும் வணிகர்கள் பாதிப்பு ஏற்படும் வகையில் லூலு மால் திறக்கக்கூடாது என தமிழக அரசை வலியுறுத்தியும், விவசாயிகளிடம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக நெல் கொள்முதல் செய்யும் உரிமையை அரசு வழங்கக்கூடாது எனவும், சென்னை மாநகர காவல் எல்லையில் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பால் காய்கறி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் செல்லும் வணிகர்கள் பாதிப்பு அடைவார்கள், அதனால் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் மறுபரிசீலனை செய்து கூடுதல் வேகம் அதிகரித்து செல்லும் விதமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய மாநில அரசுகள் வணிகர்களை பாதிக்கும் வகையில் மிகப்பெரிய லூலு மால் போன்ற மால்களை திறக்க அனுமதிக்கக்கூடாது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்கக்கூடாது எனவும், இதுகுறித்து அடுத்த செயற்குழுவில் ஆலோசனை செய்து தமிழக முதல்வரிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார்.